ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் தமிழா. டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம மொபைல் வச்சே க்ரியேட் பண்ணலாம். நம்ம மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அது மாதிரி நான் ஆல்ரெடி மெயில் க்ரியேட் பண்ணனால எனக்கு காமிக்குது. இல்லாதீங்க அந்த அம்புக்குறியை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் அடுத்த பேஜ் வரும். இதில் நான் ஆல்ரெடி 3 ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அக்கௌண்ட் காமிக்குது. புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க ஆட் அனதர் அக்கௌண்ட்னு டிக் பண்ணுங்கள். ஆட் அனதர் அக்கௌண்ட் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் நான் கீழே பாருங்கள், க்ரியேட் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது மேலே வந்து இமெயில் ஃபோன் நம்பர் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட்னு கொடுங்க. க்ரியேட்டை கொடுத்துட்டிங்கன்னா அதில் மை செல்ஃபான்னு கேட்கும். மை செல்ஃப் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நேம் செகண்ட் நேம் கேட்கும். நீங்கள் மெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி நேம் ஒன்றும் கொடுத்துக்கோங்க. இல்லை எங்கள் இப்போ ரெண்டு நேம் அருண்குமார் அப்படின்னா மேலே அருண், கீழே குமார் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை சிங்கிள் நேமாக இருந்துச்சு அப்படின்னா இனிஷியல் கொடுத்து கீழே நேம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இல்லை நம்ம நேமுக்கான மெயில் ஐடி அவங்களே கொடுத்துருவாங்க, அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக வேணும் அப்படின்னாலும் க்ரியேட்டில் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா புதுசாகவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்ததில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, ஆல்ரெடி இருக்குன்னு சொல்கிற மாதிரி காமிக்குது. நீங்கள் திரும்ப எக்ஸ்ட்ரா நீங்கள் நேம் கொடுத்து அதில் ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்ஸோ இல்லை இதை மாதிரி ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். உங்கள் மெயிலுக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அடுத்த பேஜில் பாருங்கள், ஃபோன் நம்பர் ஆட் பண்ண சொல்லும். இப்போ இந்த ஃபோன் நம்பர் எதுக்காக அப்படின்னா, நம்ம சப்போஸ் பாஸ்வேர்ட் மறந்துட்டோம் அப்படின்னம்னா இதுக்கு ஒரு ஓடிபி போகும், அதை வச்சு நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்து மெயில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐமீன் கொடுத்துக்கோங்க, எஸ் ஐமீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வந்து ப்ரைவசி அண்ட் பாலிசி ஒரு பேஜ் கொடுப்பாங்க, அதை கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.